ஹலோ கை சினிக்கு நம்ம பார்க்க போறது இயர் ஜேர்னி த்ரூ அனதர் வேர்ல்டு எபிசோட் லெவன் பாயிண்ட் போன எபிசோட பார்க்கலனா மறக்காம பாத்துருங்க லிங்க் இருக்கு செக் அவுட் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்லயே அந்த பசங்களும் ஆர்வமா கேக்குறாங்க என்ன தாக்கமி உங்களுக்குள்ள நிறையவே தரம இருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது நீங்க நிறையவே இடத்துக்கு போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்போனா நீங்க லேபரத்துக்கும் போயிருப்பீங்களா நிறையவே மாஸ்டரையும் கொண்டு இருப்பீங்கள அதை எல்லாம் எங்களுக்கு சொல்ல முடியும் முடியுமா ஓ அப்பனா உங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கா அதாவது ஸ்டோரிஸ கேட்கணும்னு ஆமா ஆமா எங்களுக்கு வந்து இந்த டிராகனை அழிக்கிற ஸ்டோரி அதுக்கப்புறம் அட்வென்ச்சரருக்கு போன ஸ்டோரி இதெல்லாம் ரொம்பவும் பிடிக்கும் அப்பனா நாங்க பண்ண அட்வென்ச்சரரை பத்தி நாங்க உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறோம் இது எப்ப ஆரம்பிச்சதுன்னா நான் அந்த சிட்டில இருக்கும் போது எல்லாருமே மாஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கு கொண்டு போனாங்க தான் இது ஆரம்பிச்சது அங்க நாங்க நிறையவே மாஸ்டரை கொண்டோம் ஒரு பயங்கரமான உல்ஃப் வந்தது ரெட் கோபரா வந்தது இதே மாதிரி நிறையவே பயங்கர பயங்கரமான மாஸ்டரை நாங்க கொண்டோம் இதெல்லாம் கேட்கிற பசங்க அவ்வளோ வந்து சந்தோஷமாக உண்மையிலேயே ஆசமா இருக்கீங்க ஆனா அந்த மரியத்துக்கு அலைனாவையும் ஆலனியும் கொண்டு போறது சரிதானா நீங்க கவலைப்படுற மாதிரி எந்த விஷயமும் இல்ல அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அங்க இருக்கிற நிறைய மாஸ்டர் அவங்களே கொண்டாங்க ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் அப்படியா நான் வந்து எதிர்பார்த்ததை விடவே உங்களோட குழு பயங்கர ஆசமா இருக்கு ஆனா ஆலனுக்கும் அலைனாக்கும் ஒரு மாதிரி வெக்க வெக்கமா இருக்கு அவங்க அப்படியே அங்க மூஞ்ச திருப்பிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க இப்படி பாராட்டுறீங்கல சோ அதனால தான் அவங்களுக்கு பிடிக்கல போல இதுக்கப்புறம் அவங்க ஒரு பேக்கரிக்கு வராங்க இதை ரைசர் ஃபேமிலி அதாவது நம்ம சிட்ரிகோட ஃபேமிலி தான் ரன் பண்ணுது சிட்ரிக் வந்து கேட்டு பாரு எங்க ஸ்டாஃபுக்கு நீங்க சொல்லி தர முடியுமா கிரீம் பண்ணியும் எப்படி உருவாக்கணும்னு அதை சொல்லி நானும் இங்க வந்திருக்கேன் ஆனா அது கூடவே சில பல புது உருவாக்க போறோம் எனக்கா எனக்கு கறி பண்ணு வேணும் அதே மாதிரி எனக்கு காஃபி பண்ண உருவாக்கணும் சரி அப்புறம் என்ன உருவாக்க ஆரம்பிக்க வேண்டியதான் அங்க பசங்களும் சேர்ந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க ஆலனுக்கு நம்ம லேட்டிசும் தியோக்கு நம்ம அலேனாவும் இதே மாதிரி அவங்க உருவாக்குறாங்க அலேனா உருவாக்கும் போது அது கொஞ்சம் நம்ம வெளியாவது வந்து அப்படியே ஹெல்ப் பண்றா இதே மாதிரி அவங்க உருவாக்கியும் முடிக்கிறாங்க அவங்க மூஞ்சிலையும் ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க அதையும் நம்பி கையை வைக்க கையில இருக்க கிரீம் வந்து மூஞ்சில ஒட்டிக்குது பசங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம் அதை பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க நான் வந்து எதிர்பார்த்த மாதிரியே இவங்க வந்து ஓப்பனா பழகுறாங்க அதாவது எனக்கும் இதேதான் ஆசை இவங்க வந்து நல்லா மத்தவங்க கூட அப்படியே மிங்கில் ஆகணும் இதுக்கப்புறம் அவன் பிரெட்டை பத்தி விளக்க ஆரம்பிக்கிறான் ஃபர்ஸ்டா அந்த காஃபி பண்ணை தான் உருவாக்கிருக்கான் காஃபி கூடவே ஒரு கிரீமியும் கலந்து காஃபி க்ரீம் பன் அப்படின்னு ஒரு பண்ணை உருவாக்கிருக்கான் இதே மாதிரி கரியை வச்சும் அவங்க வித்தியாசமா ஒரு பண்ணை உருவாக்கிருக்கான் இதே மாதிரி அவங்க மூணு பொண்ணை உருவாக்கி இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்குல்ல இது பாக்குறதுக்கும் ரொம்ப அற்புதமா இருக்கும் சாப்பிடறதுக்கும் வேற லெவல்ல இருக்கும் அதை சாப்பிட்டு பார்த்தா அப்படி ருசியா இருக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி இது உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு ஆமா ஆமா இது உண்மையிலேயே டெலிஷியஸா இருக்கு அங்க பின்னாடியே செஃப் சாப்பிடறாரு அவரு ரொம்ப ஷாக்கா வராரு தாக்கமையே சொல்றான் நீங்க வந்து உண்மையிலேயே இதை பர்ஃபெக்டா பேக் பண்ணிருக்கீங்க தெரியுமா மிஸ்டர் தாக்கமி நான் வந்து உங்களோட அப்ரண்டிஸா இருக்க முடியுமா ஆனா ஆளு முடியாது அப்படின்னு சொல்லிடுறான் இதே தான் அவரு வந்து ரயான் கிட்டயும் சொன்னாரு ஆமா ஆமா அதே விஷயத்தை தான் அவரு சொன்னாரு தீய ஆடியோவும் சொல்றாங்க நம்ம இதுக்கப்புறமும் இதே மாதிரி நிறைய பண்ணை உருவாக்கலாம் அடுத்த வாட்டி நம்ம உருவாக்கும் போது நம்மளால சாப்பிடவே முடியாத மாதிரி உருவாக்கலாம் கண்டிப்பா நான் வந்து ஹெல்ப் பண்றேன் நம்ம அதே மாதிரி பண்ணலாம் இதுக்கப்புறம் தாக்கமே சிட்டியோட அந்த மலையை நோக்கி போக ஆரம்பிக்கிறான் மலைக்கு போனக்கப்புறம் கொஞ்சம் வாக் பண்ண முடியும் இவங்களையும் கொஞ்சம் மேய விட முடியும் எல்லாருமே சீக்கிரமா வெளியில வாங்க நம்ம இன்னைக்கு எங்க போக போறோம்னா மவுண்டனுக்கு போக போறோம் அங்க போறதுக்கு ஃபீட்டவும் ஜோலும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நான் இது கேட்கற விக்டரும் அங்க கஷ்டப்படுது அப்பனா நான் வந்து உங்களை இட்டுன்னு போக கூடாதா அங்க விக்டர் சொல்றதுலேயே புரியுது அப்படின்னா எனக்கு புரியுது விக்டர் நீ வந்து எங்களை கொண்டு போனோம் அப்படின்னு ஆசைப்படுற அதுதானே இதனால அவங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டையும் இருப்பது அது என்ன அவங்க ரெண்டு பேரும் தான் அவங்களுக்கு லிப்ட் கொடுப்போம் நீ வந்து நடுவுல வர இதனால அவங்க ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க சரி விக்டர் நீ வந்து கவலைப்படாத இப்போதைக்கு நாங்க அவங்க கூட போகலான்னு இருக்கோம் அடுத்த வாட்டி நான் உன் கூட வரேன் உண்மையா சொன்னா எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு விக்டர் போற வழியிலேயே எங்களை கீழே தள்ளி விட்டானா என்ன ஆகும் ஆனா இதை பத்தி போல்டெக்லாம் எந்த விதமான கவலையும் இல்லப்பா இதுக்கப்புறம் அவங்க மாலையை நோக்கி போறாங்க அந்த மாலையோட பாதையும் அப்படி சின்ன சின்னதா இருக்கு சரி நீங்க எல்லாருமே சின்னதாயிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மலையோட பாதையும் ரொம்ப சின்னதா இருக்கா சோ உங்களாலயும் அங்கேயும் இங்கேயும் போக முடியும் இதனால அதுங்களும் அப்படியே சின்னதாய் ஓட ஆரம்பிக்க அங்க இருக்கிற மரம் கிளை எல்லாமே உடைஞ்சு விழுது நான் எதிர்பார்க்கல இது இன்னதா சின்னதானாலும் ஒரு மாதிரி பெருசாதான் இருக்கு ஆனா ஆலனும் அலேனாவும் என்னமோ அங்க ஹெப்ஸ கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க ஆலன் அலேனா நம்ம ஒன்னும் கொஸ்டின் எடுக்கல சோ அதனால ஹெர்ப்ஸ கலெக்ட் பண்ண வேணாம் இன்னைக்கு நம்ம ஜாலியா விளையாடலாம் ஆனா எங்களுக்கு ஹெப்ஸ் தான் கலெக்ட் பண்ணனும் நம்ம அதை சர்ச் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க சரி அப்போனா நம்ம ஃபுட்டுக்காக நம்ம தேடலாம் சரி நம்ம அதே மாதிரி பண்ணலாம் ஆனா அதுக்குள்ள அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயமும் சென்ஸ் ஆகுது சைடுல யாரோ ஒருத்தங்க வர மாதிரியே ஃபீல் ஆகுது இது வந்து விசித்திரமா இருக்கு அங்க சர்ச்சை யூஸ் பண்ணி பார்த்தா அங்க நாலஞ்சு பேரும் வந்து இவங்களை அப்படியே சுத்து போறாங்க தாக்கமிக்கும் புரியுது இவங்க ஒரு திருட்டு கும்பல்ன்னு அங்க அந்த பயங்கரமான சொல்றான் ஏய் இங்க வந்து அவளைக்கும் யாருமே இல்ல அதாவது ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு ஆள் இருக்கான் அவனை போட்டு தள்ளிட்டு இங்க என்ன வேல்யூபிளா இருக்கோ அதை ஒண்டி கொண்டு வாங்க அங்க ஆளுனுக்கும் அலைனாக்கும் புரியுது அப்பனா நம்ம தாக்கலாமா பசங்களா நீங்க வந்து போக கூடாது நம்ம டைம்ல இவங்களை ஹோல்ட் பேக் பண்ண பண்ண போல பசங்களா நான் வந்து இத பாத்துக்கிறேன் சோ பின்னாடி ஏறுங்க அதேதான் நீங்களும் பின்னாடி ஏறுங்க ஆனா அதுக்குள்ள அங்க விக்டர் பயங்கரமா தாவித்து இதனால அந்த பேண்டிட் குழுவும் அப்படியே மாட்டிக்குது அந்த ஹெட்டும் ஓடலன்னு பாக்குறான் இருந்தாலும் ஒரே பஞ்சு தான் இதனால ஆளும் அப்படியே மயங்கிறான் இந்த அடினால அவன் ஒன்னும் செத்து போயிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் இந்த விக்டர் எதுக்கு இப்படி பண்ணிருக்கனா ஏன்னா அதுவும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு யோசிச்சிருக்கு போல பரவாயில்ல ஏதோ நீ இவங்க எல்லாம் மாட்டிக்கிறாங்களே நான் எதிர்பார்த்ததை விடவும் ரொம்ப சீக்கிரமா இவங்கள புடிச்சாச்சு விக்டர் நீ வந்து உண்மையிலேயே வேற லெவல் பண்ணிட்ட அம்மா விக்டர் நான் வந்து எதிர்பார்க்கல நீ உண்மையிலேயே வேற லெவலான விஷயத்த பண்ணிருக்கேன் அவங்க தாக்கமையா சொல்றான் நான் இதை பத்தி கில்லுக்கு இன்ஃபார்ம் பண்ணு நினைக்கிறேன் அவங்க வந்து இவங்கள தூக்கி போயிடுவாங்க சரி உன்னோட ஹைட் அவுட் அது வந்து எங்க இருக்கு ஆனா ஆளு சொல்ற மாதிரியே இல்ல விக்டர் கிட்ட வந்து அத்த செகண்டே அவன் ரொம்ப பயந்து போயிடறான் நான் வந்து சொல்றேன் சொல்றேன் என்ன எதுவும் பண்றாதீங்க அந்த பயத்திலயே அவன் சொல்றான் இதுக்கப்புறம் அந்த ஹைட் அவுட்டுக்கும் அவங்க போறாங்க என்னப்பா எவ்வளவு லேட்டா வந்திருக்க பார்த்தா அந்த பசங்க தான் அங்க விக்டரும் பசங்களும் பயங்கரமா போராட்டி எத்துறாங்க நான் எதிர்பார்க்கல விக்டர் வந்து ரொம்ப ஃபாஸ்டாவே இருக்கான்ப்பா இதுக்கப்புறம் அவங்க அங்க கீழே போய் பாக்குறாங்க கீழே ஒரு ரூம் இருக்கு உள்ள இன்னும் இருக்குன்னு பார்த்தா ஒரே ட்ரெஷரா இருக்கு இத்தனை நாள் இத்தனை வருஷமா நிறைய பேர் கையில இவங்க கொள்ள வச்சிருக்காங்க போல இது எல்லாத்தையுமே அவன் இன்வென்டரியில வைக்கிறான் பசங்களுக்கும் ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது என்ன விஷயம் பார்த்தா உள்ள ஒரு ஜெயிலே இருக்கு அதுக்குள்ள நிறைய பொண்ணுங்களையும் நிறைய மக்களையும் கடத்தி வச்சிருக்காங்க நான் எதிர்பார்க்கல இந்த கும்பல் வெறுமா காசு பணம் அதை தான் அடிக்கணும்னு நினைச்சேன் ஆனா இந்த மாதிரி பொண்ணுங்களை கடத்தி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணணும் எதிர்பார்க்கல உங்க பொண்ணுங்களும் பயந்து போறாங்க அட நீங்க வந்து பயப்படக்கூடாது நான் ஒரு அட்வென்ச்சரர் அந்த பேண்டேஜ் தூக்கடிச்சிட்டேன் சோ அதனால நீங்க கவலைப்படாதீங்க இதே மாதிரி அவங்கள ரிலீஸ் பண்ணி விடுறா அவங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா அவங்களால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு யோசிச்சிருந்தாங்க போல எல்லாருமே தப்பிச்சுட்டாங்க நல்ல வேலை நீங்க வந்து எங்களை காப்பாத்திட்டீங்க அதே மாதிரி உங்களுக்கும் நன்றி நீங்க வந்து அவங்கள நான் இல்லாத நேரத்துல பாத்துக்கணீங்க அது வந்து அவளைக்கும் பெரிய விஷயம் இல்லை பரவாயில்ல அங்க விக்டர் சொல்றேன் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நான் அதை பண்றேன் இதை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியமாகறாங்க ஏன்னா விக்டரும் இப்ப டெலிபத்தி வழியா பேசுறான் நான் எதிர்பார்க்கல விக்டர் நீ வந்து அநேகமா அந்த பேண்டேஜ் தூக்கடிச்சல அதனால உனக்கு டெலிபத்தி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல இது உனக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கு ஆமா ஆமா நான் வந்து தனியா அவங்க எல்லாரையுமே தூ கிடைச்சேன் நான் என்ன ஆசமா நான் வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்கல ஆமா விக்டர் நீ உண்மையிலேயே வேற லெவல் பண்ணிட்டேன் உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படியா நான் வந்து என்ன வேணாலும் பண்ணுவேன் என்னோட பெஸ்ட் கொடுத்து நீங்க பாராட்டுங்க அதுவே போதும் மத்தவங்களும் அதே விஷயத்த சொல்றாங்க ஆமா என்னையும் பாராட்டுங்க நீங்க எந்த எபிசோடோ முடியுது சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்க போட்டுருங்க இந்த எபிசோட் உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்திருக்கும் ஏன்னா புது புது விஷயத்தை அவன் சொல்லி தந்திருப்பான் அதே மாதிரி அவன் ஒரு பேண்டிட் குழுவிய பிடிச்சிருப்பான் சோ இதுக்கப்புறம் இவனோட லைஃப் எப்படி போக போகுதுன்னு பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா அப்பதான் இதுக்கெல்லாம் வர வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும் நான் அவங்களை நெக்ஸ்ட் எபிசோல்ல சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சையனரா